வணக்கம் மக்களே, இன்னைக்கு மீண்டும் ஒரு சூப்பர் ஜாப் ஆஃபரோட தாங்க உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். யார் ஹையர் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டெலாய்ட் நிறுவனம் தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யாரு இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட நீட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை தான் இப்போதைக்கு டெலாய்ட் நிறுவனம் ஹையரிங் பண்ணிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, ஜாப் டைட்டில்லே அவங்க ஃபுல் ஸ்டாக் டிசிஎம் ஏஎம்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா மோஸ்ட்லி இட் இஸ் அசோசியேட்டட் வித் வெப் டெவலப்மெண்ட் தான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ஹையரிங் ரிலேட்டட் எந்தெந்த கம்பெனிஸ் எங்கெங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, யார் வேலைக்கு ஆட்களை எடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் டெய்லி இந்த மாதிரி ரெண்டு வீடியோஸ் எந்த கம்பெனிஸ் எங்க ஹையரிங் பண்றாங்க அப்படின்றது இன்ஃபார்ம் பண்றது என்னோட வேலை. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாத்துக்கும், சரிங்களா? வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லொக்கேஷன் சென்னை. ஸோ சென்னையில ஒர்க் பண்ணும் ஆசைப்படுறவங்க எல்லாரும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தெரிந்தவங்க டெலாய்ட்டுக்கு இப்போ இமீடியட்டா அப்ளை பண்ணலாம். ஸோ டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீனியர் கன்சல்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்காக தாங்க ஹையரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க உங்களுக்கு டாட் நெட் தெரியும், அஷூர் தெரியும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்க்கு. ஸோ இது தேவையில்லையா? ஸோ டாட் நெட் அஷூர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா டெஃபினட்டா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது கன்சல்டன்டா சீனியர் கன்சல்டன்டா ஒர்க் பண்றதுக்கு, சரிங்களா? இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் 3 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க, இல்ல நான் இப்பதான் ஃப்ரெஷர் அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஒரு ஃப்ரெஷர்க்கான ஒரு ஜாப் கிடையாது இது. லைக் 2 years ஆர் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே டெஃபினட்டா நீங்க அப்ளை பண்ணலாம், சரிங்களா? மஸ்ட் ஹாவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏஎஸ்பி டாட் நெட், சரிங்களா? ஏஎஸ்பி டாட் நெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏஎஸ்பி டாட் நெட் எம்விசி தெரிஞ்சிருக்கணும், ஷி ஷார்ப் தெரிஞ்சிருக்கணும், வெப் சர்வீஸ் தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதில் ஆங்குலரோ ரியாக்டோ ஜாவாஸ்கிரிப்ட் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இதெல்லாம் பேசிக் தான். ஸோ பூட் ஸ்ட்ராப்பிங்கு வியூவு அதுவும் ஃப்ரேம் ஒர்க் தான், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு எம்எஸ் எஸ்கியூஎல்லு ஜாஸ்மின் போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல். ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸ் ஓரியன்டா ஃப்ரண்ட் எண்ட்ல ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க், இதில் ஏதாவது ஒரு நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, ப்ளஸ் அஷோர் சர்வீஸ் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் அப்ளை ஃபார் தட், ஓகேங்களா? ஸோ இதில் நான் நெகோஷியபிள் இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சி ஷார்ப் சொல்லியிருந்திருக்காங்க, டாட் நெட் சொல்லியிருக்காங்க, ஏஎஸ்பி டாட் நெட் சொல்லியிருந்திருக்காங்க, ஜாவா ஸ்கிரிப்டில் ரியாக்டோ ஆங்குலரோ எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அப்படியும் இல்லையா, அஷோர் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஷோர் ஆப் இன்சைட்டு, அஷோர் ரெடிஸ் கேஷே, அஷோர் ஏபிஐ மேனேஜ்மெண்ட்டு, அஷோர் சர்வீஸ் ஃபேப்ரிக்கு, அஷோர் சர்வீஸ் பஸ்ஸு, அஷோர் அப்ளிகேஷன் கேட்வே, அஷோர் ஃபங்க்ஷனு, அஷோர் லாஜிக் ஆப்ஸு, இதில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு நல்லா தரவாக தெரிந்திருந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இது போக வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டோங்களா, டாக்கரில் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க, சிஐசிடியில் ஒரு சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க, இல்லை டெவாப்ஸ் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லீவ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இங்கே அப்ளை நவ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே இட் இஸ் உங்களை வேறு ஒரு பேஜுக்கு அதை ரீடாக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. அந்த ஒரு பேஜில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் ஏற்கனவே இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா சைன் இன் அப்படின்னு சொல்லி உள்ளே கொடுத்து போங்க. இல்லைப்பா அப்படின்னா இப்போ தான் புது ஃப்ரெஷ்வா வந்திருக்கே அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ கிரியேட் அன் அக்கௌண்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய நேமு, உங்களுடைய மெயில் அட்ரெஸ்ஸு, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனைத்தையும் அதில் கொடுங்க. ப்ராப்பரான எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு ஃபோன் நம்பரும் கரெக்டாக இருக்கிற ஒரு இமெயில் அட்ரெஸும் கொடுங்க. அப்போ தான் அவங்க ஃபர்தராக உங்களுக்கு மோஸ்ட்லி இமெயில் மூலியமாக தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ பல்காக அவங்க கரெக்ட் அனுப்புவாங்க. ஸோ இமெயில் மூலியமாக தான் உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் ஆன வரும், உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பப்போ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, எக்ஸிஸ்டிங்காக நல்லபடியாக இருக்கிற ஒரு இமெயில் அட்ரெஸ் கொடுங்க, ஓகேயா மக்களே? ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு ஜாப் ப்ரொஃபைல். இதே மாதிரி ரெகுலராக எங்கெங்க ஹையரிங்ஸ் இருக்கு அப்படின்றது நான் ரெகுலராக சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.